ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் அர்ஜி. இன்றைக்கி நம்ம முத்தலகு சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் காய்ஸ். இங்கே தனமுமே வந்து தனக்கு பிரசவம் பார்த்த பாட்டியோட நம்பரை எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கால் பண்ணி பேசி என்னோட குழந்தை இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன், தயவு செஞ்சு என் குழந்தை எதுங்கிறத எனக்கு அடையாளம் காட்டுங்க, நீங்கள் மட்டும் என் குழந்தைய காட்டிட்டீங்க அப்படின்னா இவ்வளோ நாளாக என் குழந்தைய பிரிஞ்சிருக்கிற அந்த தனிமையை நான் கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரத்தில் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப மன வருத்தத்தோடு அந்த பாட்டிக்கிட்ட பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. உடனே அந்த பாட்டியுமே கண்டிப்பாகம்மா நீ கூப்பிடு, நீ கூப்பிட்டா கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தனத்தோட பேச்சு கேட்டு அவங்களுமே வர்றதுக்கு தயாராகிட்டாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் அஞ்சலியுமே வந்து என்னை மதிக்காமல் இந்த மாதிரி வந்து மீனாட்சியை என் அனுமதி இல்லாமல் இந்த மாதிரி முத்தலை கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. அது வருத்தப்பட்டது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரெஜினா கிட்டையுமே சொல்லி ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எதுக்காகம்மா இந்த வீட்டில் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, என் குழந்தை என் அனுமதி இல்லாமல் கொடுத்து விட்டுருக்காங்க, அப்போ இதுக்கு மேலே என் குழந்தைக்கு ஏதாவது செய்யணும்னா கூட என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க, அவங்க இஷ்டப்படி செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க ரெஜினாவுமே வந்து கவலைப்படாத அஞ்சலி, நான் இப்போவும் சொல்கிறேன், அப்போவும் அதே தான் சொன்னேன், நீ வந்து இந்த விஷயத்தில் நீ ஃபோக்கஸ் பண்ணாது, நீ கொஞ்சம் அமைதியாக விடு, நம்மளோட கேஸ் கூடிய சீக்கிரத்தில் நம்மகிட்ட நெருங்கிட்டு இருக்கு, அந்த கேஸ் வர்றதுக்குண்டான எல்லா வழியும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ எப்படியாவது பூமிகிட்ட அந்த கேஸில் மட்டும் ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக முத்தலுக்கு உன் வாழ்க்கை விட்டு போயிடுவா, அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து மீனாட்சி உன் கூட தான் இருப்பா, அதனால் நீ வந்து இப்போ பூமியோட கேஸில் ஜெயிக்கிறத மட்டும் நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணு, தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து சென்டிமெண்டல் ஃபுல்லாக யோசிச்சு இந்த மாதிரி தேவையில்லாமல் இப்படி உன் மனசை போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா இவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ரெஜினா ஆறுதல் சொல்கிறத கேட்ட அஞ்சலியுமே ஓரளவுக்கு தெளிவாயிடுறாங்க. அப்போ கண்டிப்பாக பூமியோட கேஸில் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக முத்தலகும் நம்ம வாழ்க்கையை விட்டு போயிடுவாங்க, அது மட்டும் இல்லாமல் மீனாட்சியும் நம்மளை விட்டு பிரிக்க முடியாது அப்படிங்கிறத அவங்களுமே புரிஞ்சுக்கிட்டு சரிம்மா நான் கண்டிப்பாக வந்து அதுக்காக தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் இது எதுவுமே தெரியாத முத்தலகுமே வந்து தன்னோட சித்தி வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அங்கே வந்து திலகமே வந்து இந்த மாதிரி வந்து முத்தலகு, பூமி, சரவணன், மீனாட்சி எல்லாருமே வந்து தன்னோட ரத்த சொந்தமாக நினச்சி எல்லாருமே ரொம்ப அன்பாக கவனிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டே இருக்கிற பூமியும் மருதும் வந்து பயங்கரமாக ஹாப்பியாகிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீட்டில் நம்ம ஃபேமிலியோடு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக இந்த மாதிரி வந்து திலகமே வந்து மீனாட்சியை பற்றி இந்த மாதிரி வந்து கரெக்டாக முத்தலகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு என்னமோ ஃபஸ்ட்டு இந்த பொண்ணை பார்க்குறப்போ எனக்கு வந்து இந்த பொண்ணு கூட சேரக்கூடாது, சொல்லப்போனால் இந்த பொண்ணு அந்தளவுக்கு நம்ம கேர் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் இப்போ இந்த மீனாட்சி கூட நம்ம பழகினதுக்கப்புறம் உண்மையிலுமே அவளை விட்டு எனக்கு பிரியறதுக்கே மனசு வரல, சொல்லப்போனால் அவளை பார்க்குறப்போ அவள் எல்லாருமே வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திலகமே சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட முத்தலகமே அது உண்மை தான், மீனாட்சி விட்டு யாருமே வந்து மீனாட்சியை வெறுக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் அவங்கள விட்டு விலகியும் போக முடியாது, அதை வந்து நீங்களாக நினச்சாலும் சரி மீனாட்சி விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பற்றி ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க பூமியுமே வந்து பரவாயில்ல, முத்தலக்கும் மீனாட்சியும் இந்த மாதிரி இவ்வளோ பாண்டிங்காக இருக்காங்க, ஒரு அம்மா பொண்ணுக்கு ஏற்ற ஒரு ஃபுல் பாண்டிங்குமே அவங்கக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத அவருமே வந்து தன்னோட கண்ணிலே காட்டுறாரு. இன்னொரு பக்கம் கரெக்டாக எல்லாமே முடிஞ்சு சரி அடுத்த நாள் நம்ம காலையில் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி இதுமாரி கிளம்புறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் முத்தலக்காவையும் பூமியும் இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருக்க வைக்கணும்னு நினச்சிட்டு மருதும் தமிழில் வந்து இதுமாரி வந்து முத்தலக்கிட்ட பேசுகிறாங்க. அக்கா நீங்கள் இவ்வளோ நாள் இருந்துட்டீங்களா, இன்னும் கொஞ்ச நாள் இருங்களேன், ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போங்க, சொல்லப்போனால் நீங்கள் இப்போ வந்து உடனே கிளம்புற மாதிரி இருக்கு, எங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ரிலாக்ஸ்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இவங்க சொல்கிறத கேட்ட உடனே லைட்டாக பூமியோட முகமும் லைட்டாக கொஞ்சம் மாற ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே முத்தலகுமே வந்து இப்போ கண்டிப்பாக நாங்கள் போய் ஆகணுமே, ஏன்னா என்கிட்ட வந்து அஞ்சலியோட குழந்தை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிறைய செய்ய வேண்டிய வேலைகள்லாம் இருக்குது, என்னோட பிறந்த வீடு எனக்கு உண்மை தான் ரொம்ப முக்கியம்தான், பட் இருந்தாலும் நான் இப்போ என்னோடய புகுந்த வீட்டை நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனசில் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கரெக்டாக முத்தலகோட சித்தியுமே அதை தரிய கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே இந்த மாதிரி நான் உன்னை கண்டிப்பாக ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் முத்தலகு, நீ கண்டிப்பாக நீ போயிட்டு எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ நீ வா, ஆனால் உனக்கு அங்கே நிறைய வேலை இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும், அது மட்டும் இல்லாமல் பேச்சியோட குடும்பத்து மருமக அப்படின்னா உனக்கு எவ்வளோ கடமைகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிறேன், அதனால் நீ உன் கடமைகளை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மருது முன்னாடி சொல்கிறாங்க. இதை கேட்ட மருதுமே வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாரு, ஓகே கண்டிப்பாக முத்தலகாக்கு அங்கே வேலை இருக்கும் நிறையா, அது மட்டும் இல்லாமல் அவங்க இருந்தால் தான் நிறைய விதத்தை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சரிக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து மறுபடியும் அடுத்த டைம் வந்தீங்க அப்படின்னா ஒரு 1 வீக்காவது தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டையுமே சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அதை கேட்ட முத்தலகுமே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா அமுதன் அது மட்டும் இல்லாமல் முத்தலகு பூமி அந்த குழந்தையோட காரில் ஏறி ஒன்று அங்கேருந்து கிளம்புறாங்க. இவங்க எல்லாருமே கரெக்டாக வந்து பேச்சியோட வீட்டில் வந்து இறங்குறாங்க. பேச்சியோட வீட்டில் இறங்கின அடுத்த செகண்டே கரெக்டாக தனத்துக்கு ஓகே இதுக்கு மேலே தான் நம்ம பிளானை பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தோணுது. அதுக்கப்புறம் அஞ்சலியுமே வந்து கரெக்டாக இந்த மாதிரி முத்தலகு வந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ரூமில் இருந்து ரொம்ப வேக வேகமாக ஓடி போய் முத்தலகு கையில் இருக்கிற அந்த குழந்தைய வேகமாக பிடுங்குறாங்க. உடனே அந்த குழந்தைய பிடுங்கின ஷாக்கில் அந்த குழந்தையுமே அழ ஆரம்பிச்சிருது. இதை பார்த்த உடனே சொர்ணமே பயங்கர கோபத்தோடு அஞ்சலி கிட்ட சத்தம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வராங்க. ஆனால் அந்த நேரம் வந்து சொர்ணமே ஷாக் ஆகிற மாதிரி முத்தலகு பயங்கரமான ஒரு நாக் அவுட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி
முத்தழகு மறுபடியுமே வந்து அஞ்சலி கையிலேருந்து அந்த குழந்தைய வாங்கிட்டு இன்னொரு டைம் இதேமாதிரி நீங்கள் வந்து மீனாட்சி நீங்கள் ஹர்ட் பண்ணுற மாதிரி நான் விஷயத்தை பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை ஒரு வழி ஆக்கிடுவேன். ஆல்ரெடி நாங்கள் இல்லாத நேரத்தில் நீங்கள் மீனாட்சி ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கீங்க, அதை எனக்கு ஃபோனில் பார்க்கும்போதே உங்கள் மேலே எனக்கு அவ்வளோ கோபம். இது வரைக்கும் நான் பூமிக்காக கூட உங்கள் மேலே வந்து கோவப்பட்டது கிடையாது, ஆனால் இந்த மீனாட்சிக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கரெக்டாக அவங்களுமே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சிக்கிட்டே அந்த குழந்தைய அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. மீ அழுதுட்டு இருந்த மீனாட்சியுமே இந்தமாதிரி வந்து முத்தழகு கொஞ்சம் ஆரம்பித்த உடனே சிரிச்சுக்கிட்டே முத்தழகு பார்த்துட்டு அப்படியே வந்து சவுண்டு விட்டுக்கிட்டே அந்த முத்தழகு கூடயே போகுது. இதை பார்த்த ஸ்வரணமே வந்து பக்கத்தில் வந்துட்டு அஞ்சலியை பார்த்துட்டு, அஞ்சலி இந்த குழந்தைய நீ பெத்த அம்மாவாக இருந்தாலும் இந்த குழந்தைய நீ வந்து சரியான விதத்தில் நீ வந்து பார்த்துக்கல, அதனால தான் உன்னோட குழந்தையுமே உன்னை விட்டு வேலைக்கு போயிட்டுருக்கு. தயவு செஞ்சு முதல்ல குழந்தையோட மனசை புரிஞ்சுக்க ஆரம்பி, அந்த குழந்தைய வச்சு உனக்குண்டான ஆதாயத்தை நீ தேடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த நேரம் அதை பார்த்துட்டு இருந்த பூமியுமே வந்து எல்லாருமே நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க, நான் எதுக்கு நான் எதுவுமே சொல்ல தேவையில்லை, நீயும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க அஞ்சலி, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங்காக இருக்கணும், இதுக்கு மேலே அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு அப்படின்னா நான் ஒன்று எதுவும் பண்ண மாட்டேன், ஆனால் முத்தலைக்கே உன்னை என்ன பண்ணணும்னு நினைக்கிறாலோ அதை பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் அஞ்சலியை மிரட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதே நேரம் அமுதனும் ஸ்வேதாவும் வந்து கரெக்டாக ரொம்ப நக்கலாக அஞ்சலியை பார்த்துட்டு அங்கேருந்து உள்ளே போகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ரெஜினாவே வந்து எல்லாருக்கும் அவ்வளோ திமிராக போச்சு இல்லை, என் பொண்ணை யாருமே மதிக்காமல் இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டு போகிறீங்கல்ல, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் நான் பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்கும் கவலைப்படாத அஞ்சலி நான் இருக்கேன், இந்த கேஸ் மட்டும் சீக்கிரம் வரட்டு கண்டிப்பாக பாரு, இந்த கேஸில் நம்ம ஜெயிச்சு இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் மூஞ்சிலையும் நம்ம கறியை பூசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து அஞ்சலி ஆறுதல் படுத்தி அவங்களோட ரூமுக்கு அனுப்பிட்டு அவங்களுமே அங்கேருந்து கோர்ட்டுக்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் தனம் பிளான் போட்ட மாதிரியே கரெக்டாக வந்து யாருக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அந்த அம்மா உள்ளே வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக முத்தலக்க கட்ட சொன்னால் இந்த விஷயம் சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு பேசாமல் முத்தலக்க கட்ட உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம குழந்தை இது இந்த வீட்டில் இருக்கிறது நம்ம குழந்தை தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாமல் நம்ம யார்கிட்டையும் சொல்கிறது நமக்கு வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே முத்தலக்க கட்ட ஒரு பொய் சொல்லி இந்த மாதிரி வந்து அந்த பாட்டி உள்ளே வர வைக்கிறாங்க. இந்தமாரி அவங்கக்கிட்ட போயிட்டு இந்தமாரி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப கண்டுபட்டுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஆபத்து வந்துக்கிட்டே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி ஆக்ஷூட்டில் நடிச்சிட்டு வந்ததுலேருந்து அவளுக்கு நிறைய கண் வந்துருச்சு, அதனால தான் நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு வயசான அம்மா இருக்காங்க, அவங்க குழந்தைங்களுக்குலாம் வந்து திருஷ்டி சுற்றி போடுவாங்க, அவங்க வந்து சுற்றி போட்டால் சீக்கிரம் சரியாயிடும், நான் எனக்கு தெரிஞ்ச அந்த அம்மா வர வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகிட்ட கேட்குறாங்க. முத்தலகமே எப்பவும் போல் கைண்டாக கண்டிப்பாக வர வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒத்துக்கிறாங்க. இதை கேட்ட தனமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக நாளைக்கு காலையில் வந்துடுங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த குழந்தைய அடையாளம் காட்டுற மாதிரி வரக்கூடாது, நான் அவங்கள வந்து வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியாமல் நான் வந்து இந்த குழந்தைங்களுக்கு சுற்றி போட வர்றவங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட உண்மையை சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த அம்மாவுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த தனம் பண்ணுறது ஒன்றுமே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனசுக்குள்ள யோசிச்சாலும் சரி பரவாயில்ல அவளோட பையனை கண்டுபிடிக்கிறதுக்காக அவள் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவங்க மனசில் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே சரிம்மா நீ சொன்ன மாதிரி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்தமாதிரி முத்தலக கட்டக்கூட்டிட்டு போயிட்டு இவங்க தான் அந்த பாட்டி, இவங்க தான் அந்தமாதிரி வந்து குழந்தைங்களுக்குலாம் சுற்றி போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நேரம் முத்தலகமே அந்த பாட்டியை பார்த்தோன்னே ரொம்ப வந்து வரவேற்று அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா பேசி இந்த மாதிரி நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப நல்லா விசாரித்து அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. அந்த நேரம் பேசி முடிச்சுட்டு சரி நீங்கள் போய் குழந்தைங்களுக்கு சுற்றி போட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி இருக்க ரூமை கரெக்டாக இந்த மாதிரிக்கும் அஞ்சலி வந்து காட்டுறாங்க. அப்போ தனமே வந்து நானும் கூட போயிட்டு வரேன் நான் போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து இந்த பக்கம் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த பாட்டியுமே இந்த மாதிரி வந்து தனத்துக்கிட்ட இந்த பொண்ணு தான் உன்னோட குழந்தையை பிரித்து வச்சிருக்கா, இந்த பொண்ணு தான் அவ்வளோ வந்து கொடூரமான பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அந்த தனமுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இல்லை கிடையவே கிடையாது, முத்தலக காட்டை என்னோடய குழந்தை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக முத்தலக காட்டே கடைசி வரைக்கும் என் குழந்தை இருக்கட்டுன்னு நான் விட்டுருவேன், அவங்க அந்தளவுக்கு நல்லவங்க, தான் குழந்தை மட்டும் இல்லாமல் மற்றவங்க குழந்தையும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப நல்ல உள்ளம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தலக பார்த்து ரொம்ப பெருமைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அதையெல்லாம் கேட்ட அந்த பாட்டியுமே பரவாயில்ல இந்த பொண்ணு எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்தலக பற்றி யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக அஞ்சலியோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு அஞ்சலியோட ரூமில் இருந்த அந்த தொட்டில் தூங்கிட்டு இருக்க அந்த குழந்தைய பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பாட்டி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆகிட்டு அந்த குழந்தைய சுற்றி கூட போடாமல் அவங்க டைரெக்டாக வெளியில் வந்துடுறாங்க. அப்போ இந்தமாதிரி வந்து அஞ்சலியுமே வந்து என்ன எதுக்காக என் ரூமில் இருந்து இவங்க வெளியில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ தனத்தை பார்த்து நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்தமாதிரி இல்லை இந்தமாதிரி குழந்தைங்களுக்காக சுற்றி போட வந்திருக்காங்க அந்த அம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, அந்த அம்மாவெல்லாம் என் குழந்தை பக்கம் வரவேணான்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்லிவிட்டு அவங்களோட ரூமுக்குள்ள போயிடுறாங்க. உடனே தனமுமே வந்து நீங்கள் பார்த்தீங்களா அந்த குழந்தைய, அந்த குழந்தை என்னது தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் இதை கரெக்டாக அந்த பாட்டி புரிஞ்சுக்கிட்டு இனி தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கம்மா, இந்த குழந்தை ஒன்றுது கிடையாது, அது மட்டும் இல்லாமல் உனக்கு பிறந்தது ஆண் குழந்தைம்மா, இது பொன் குழந்தை, பொன் குழந்தை உனக்கு பிறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்ட தனத்துக்குமே பயங்கரமான ஷாக்கு, அப்போ என்னோடய குழந்தை எங்கே தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப ஷாக்காகி இந்தமாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் இதை பார்த்துட்டு இருக்க முத்தலகுமே வந்து என்னாச்சு இவங்க சுற்றி போடாமல் இங்கே எதுக்கு நின்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு என்னாச்சு தனம் நீங்கள் இன்னும் போய் சுற்றி போடலையா குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நாங்கள் சுற்றி போடலான்னு தான் போனோம், அப்போ தான் அஞ்சலி வந்து வேண்டாம்
எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வெளியில் வர சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டோன்னே அவங்க எப்போவுமே அப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க முத்தலகமே. அந்த நேரம் வெளியில் வந்து அஞ்சலியுமே வந்து எனக்கு இது பிடிக்காது, எனக்கு தேவையில்லாத விஷயங்கள், நீங்கள் என் குழந்தைக்கெலாம் ஒன்றும் செய்ய தேவையில்ல, எது தவிர அதை செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலகிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ முத்தலகமே வந்து இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, சும்மா குழந்தைங்களுக்கு சுற்றி போட தான் வந்திருக்காங்க, அவங்களுக்கு பட்டிருக்க கண்ணீர் எல்லாம் சீக்கிரமாக போயிடும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட அஞ்சலியுமே வந்து சரி அப்போ உன்னோட குழந்தைக்கு முதல்ல கூட்டு போய் சுற்றி போடு, அதுக்கப்புறம் என்னோடய குழந்தைய நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பக்கம் முத்தலகமே சரி என்ன பண்ணுறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து சரவணன்கிட்ட கூட்டு போகிறாங்க. அந்த பாட்டியுமே அந்த பாட்டியுமே சரவணன்கிட்ட போயிட்டு சரவணனை பார்த்தோடனே கண்டுபிடிச்சிருங்க அது தனத்தோட குழந்தை அப்படிங்கிறத. ஆனால் பட் அங்கே எதுவுமே வெளிப்படுத்தாமல் அந்த குழந்தைக்கு சுற்றி போட்டுட்டு கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த முத்தலகமே வந்து பயங்கரமாக ஃபீல் ஆகிட்டு பரவாயில்ல சரவணனுக்கு இந்த அளவுக்கு சுற்றி போட்டுட்டு சொல்லப்போனால் அந்த சரவணனுக்காக அழுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கு வந்து பரவாயில்ல நீங்கள் பொறுமையாக சுற்றி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஆதரவாக இருக்காங்க. அந்த நேரம் அந்த பாட்டியுமே சுற்றி போட்டுட்டு அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு முத்தலக பார்த்து கேட்குறாங்க. உடனே முத்தலகமே இருங்க உடனே போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கேருந்து வெளியில் போகிறாங்க. அந்த நேரம் கரெக்டாக வந்து இந்த மாதிரி வந்து தனத்தை கூப்பிட்டு தனம் உன் குழந்தை உங்கள்கிட்ட கிடச்சிருச்சு இதுக்கு மேலே நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை தான் உனக்கு பிறந்த குழந்தை சொல்லப்போனால் இந்த சரவணன் தான் உன்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்ட தனத்துக்கு பயங்கரமான ஷாக்கு, தன்னோட குழந்தை முத்தலகாக்கிட்ட இருக்கா, அப்போ முத்தலகாக்காவோட குழந்தை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காங்க. அந்த நேரம் கரெக்டாக முத்தலகுமே வந்து தண்ணி எடுத்துகிட்டு அந்த பாட்டிக்காக வராங்க. அப்போ அந்த பாட்டி தண்ணியை குடிச்சிட்டு அடுத்து போய் மீனாட்சிக்கு சுற்றி போட போகிறாங்க. அவங்களுக்குமே அங்கேருந்து சுற்றி போட்டுட்டு கண்டிப்பாக இந்த ரெண்டு குழந்தைகளும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்லது நடக்க போகுது, அதை வந்து கடவுளே நடத்தி வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அம்மனை பார்த்து கரெக்டாக சாமி கும்பிட்டுட்டு அவங்களுமே அங்கேருந்து வெளியே கிளம்புறாங்க. முத்தலகுமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, பரவாயில்ல சரவணனை பார்த்து இந்த மாதிரி இந்த அம்மா வந்து கண்கலங்கி இந்த மாதிரி திருஷ்டிலாம் சுற்றி போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு தனத்துக்கிட்ட பரவாயில்ல இந்த அம்மா ரொம்ப நல்ல அம்மாவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அவங்களோட வேலையை பார்க்க போகிறாங்க. ஆனால் இந்த விஷயத்த கேட்ட தனத்துக்குமே வந்து எப்படி தான் குழந்தையை முத்தலக கட்டிருந்து வாங்குறது, அது மட்டும் இல்லாமல் என் குழந்தை முத்தலக கட்டே நல்லா தானே இருக்குது, நான் எதுக்காக என் குழந்தையை முத்தலக கட்டிருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களோட மனசில் தோண ஆரம்பிக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் இவ்வளவு நல்ல முத்தலக அக்காவோட குழந்தை எங்கே இருக்குது சொல்லப்போனால் அந்த குழந்தை தான் அஞ்சலி வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத அவங்களோட மனசுலையுமே டவுட் வர ஆரம்பிக்குது. நம்ம இப்போ இந்த உண்மையை சொல்லாமல் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக முத்தலக அக்காவோட குழந்தை அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்குமே, என் குழந்தையை வளர்க்குறதுல அவங்களோட குழந்தையை நாங்கள் மிஸ் பண்ணிடுவாங்களே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல உங்களுக்கு நான் துரோகம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் தனத்தோட மனசு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் தனம் வந்து எந்த பக்கத்தில் முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக இனி வரப்போகிற எபிசோட நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது சொல்லப்போனால் தனம் வந்து இந்த உண்மையை அவ்வளோ சீக்கிரத்தில் யார்கிட்டையுமே சொல்ல முடியாது, அப்படி சொன்னாலுமே அதுக்குண்டான ஆதாரங்களும் சரியான விதத்தில் கிடையாது. அந்த பாட்டி அம்மாவுமே வந்து தனத்துக்காக மட்டும்தான் நிரூபிக்கிறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி என் குழந்தை முத்தலகிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேஸே கொடுத்தாலுமே கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்கிறதுக்கு அந்த அம்மா வருவாங்களா அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி தான். அது மட்டும் இல்லாமல் இப்படி கண்டிப்பாக வந்து சரவணனை வந்து இவங்க பக்கம் இழுத்துக்கிட்டாலுமே மறுபடியும் சேகர் என்ன பண்ணுவார் சரவணன் அப்படிங்கிற ஒரு பயத்துலையுமே இருப்பாங்க. அதனால் முத்தலகு ஆப்போசிட்டாக தான் கண்டிப்பாக நிறைய முடிவெடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் முத்தலகுக்கு ஆப்போசிட்டாக எடுத்தாங்க அப்படின்னா வரப்போகிற டிஎன்ஏ டெஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து முத்தலகு வந்து தோற்க நேரிடும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுமே வந்து பூமியோட வாழ்க்கையை விட்டு வெளியில் போகிறதுக்குண்டான டைமிங்கு நெருங்கிடும். இந்தமாதிரி முத்தலகுக்கு சாதமாக நடக்க போதா இல்லை தனத்துக்கு தன்னோட குழந்தை கிடச்சி அது மட்டும் இல்லாமல் இந்த தப்பு பண்ணதுக்காக சேகர் ஜெயிலுக்குள்ளே போக போகிறாரா, அது மட்டும் இல்லாமல் இங்கே அஞ்சலியுமே வந்து தான் பண்ண தப்புக்காக அவங்களுமே பயங்கரமான வருத்தப்பட்டு அவங்க பண்ண தப்புக்கு அவங்களுமே கம்பி என்ன போகிறாங்களா அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோட நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதேமாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys இன்னொரு வரலான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்.